ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல 8 அணிகளில் 4 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க. ஃபைனல் மேட்ச்ல எந்த அணி வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. இனியில இப்ப கிரிக் இன்ஃபோ அப்படின்ற ஒரு வெப்சைட்ல ஐபிஎல் ட்ரீம் டீமை வெளியிட்டு இருக்காங்க. இந்த ட்ரீம் டீம்ல பாத்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் சீசன்லயே எந்த கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப பெஸ்டா விளையாண்டுருக்காங்களோ அவங்களோட பேர் தான் இந்த பட்டியல இடம்பெறும். அந்த மாதிரி இந்த பட்டியல எந்தெந்த வீரர்கள் எல்லாம் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். லோகேஷ் ராகுல், சுனில் நரேன், வில்லியம்சன், அம்பத்தி ராய்டு, ரிஷப் பண்ட், தினேஷ் கார்த்திக், தோனி, ரஷித் கான், ஆண்ட்ரூ டை, உமேஷ் யாதவ், பும்ரா, இவங்கெல்லாம் இந்த பட்டியல இடம்பெற்றிருக்காங்க. இந்த அணியோட கேப்டனா வில்லியம்சனை நியமிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தோனி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வில்லியம்சன் ஒரு சிறந்த கேப்டனா இருக்கலாம், இருந்தாலும் தோனி ஐபிஎல் மேட்ச்லயும் சரி இந்திய அணியோட கேப்டனா இருந்தப்பையும் சரி நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. தோனி அணியில இருக்கும் போதே வில்லியம்சனை கேப்டனா நியமிச்சது தோனியோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்துக்கு தோனி ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அணியில வந்து தோனி தான் கேப்டனா இருந்திருக்கணும் அப்படின்னு தங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.